அனுதின தேவ வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்திருந்த சந்தோஷம். அன்றைய கிருஷ்ணாமத்தோடு உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நாளுக்கான நமக்கு தேவ வார்த்தை ஒன்று கொண்டிய 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுலடியார் இந்த வசனத்தை சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தாலும் அதை குறித்து நான் பெருசாக பெருமைப்பட முடியாது, ஏன்னா அது என் கடமை, செய்யாட்டி அது எனக்கு நஷ்டம், எனக்கு ஐயோ அப்படின்னு நான் இந்த இடத்த சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் தேவனை ஆராதிக்கிறோம், சபைகளுக்கு செல்கிறோம், ஆனால் நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுருக்கோம், யாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், யாரும் பிரசங்கிக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த இடத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது இயேசுவை அறிந்து கொண்டு அல்லது ரட்சிக்கப்பட்ட அனைவரு மேலும் வந்து ஒரு கடமை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால், ஒரு நல்ல செய்தி நடந்தால் அதை நம்ம பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே சொல்கிறோம். அதே போல தான் இது ஒரு நற்செய்தி, சுவிசேஷம் காஸ்பல், அந்த ஒரு நற்செய்தியை குட் நியூஸாக நம்ம எல்லாத்துக்குமே சொல்லணும். அது எல்லாருடைய கடமை. அது வந்து அழைக்கப்பட்டவங்க சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்கள் அல்லது ஒரு பாஸ்டரு அவர் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஒரு மிஷினரி இவர் தான் ஊழியம் செய்யணும் கிடையாது. ரட்சிக்கின் அனுபவத்தை பெற்ற விசுவாசிகள் அனைவரும் சுவிசேஷ ஊழியத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும். நாம் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு கொண்டு சென்று செல்வது தான் சுவிசேஷ ஊழியம். இது நம்ம மேலே விழுந்த கடமை. அதை சொல்லாட்டி நமக்கு ஐயோனு வசனம் சொல்லிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நம்ம பக்கத்தில் அண்டை அகலாம் அயலாக இருப்பார் எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறோம்ல. அதே போல தான் நாம் பெற்ற இந்த நன்மையை, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, எப்படி ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார், இந்த காரியத்தை நம்ம எல்லாருமே செய்யணும். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதுதான் நம்ம ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருத்தருடைய கடன். எனவே இனிமேல் வந்து அது ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு அல்லது சுவிசேஷருக்கு, ஒரு மிஷினரிக்கு, ஒரு போதகர், பாஸ்டர் இவர் தான் செய்யணும், நம்ம வந்து ஆராதனை அட்டன் பண்ணிட்டு வந்துடணும், ஆராதனைக்கு போகணும், காணிக்க கொடுக்கணும், அதோடு நின்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது விசுவாசிகளாகிய அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருடைய மேலும் ஒழுங்க ஒரு கடமை. எனவே இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் எடுங்கள், நான் எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களும் இயேசுக்கு இந்த நற்செய்தியை அறிவிப்பேன், அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டும். கர்த்தர் அதுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு